துலா காவேரி மகாத்மியம் இருபத்தி மூன்றாம் அத்தியாயம் அகஸ்திய முனிவர் அரிச்சந்திர மன்னனுக்கு காவேரியினது உற்பத்தியை பற்றி உரைத்தல் மீண்டும் அரிச்சந்திர மன்னன் அகஸ்திய முனிவரை நோக்கி சுவாமி தேவரீர் இதுவரையில் சொன்ன துலா காவிரியின் மகிமையானது அதி அற்புதமாயிருந்தது அதிலும் அந்த மகாநதியின் உற்பத்தியையும் அதற்கு காவேரி என்ற பெயர் வந்ததற்கு காரணத்தையும் அந்நதியே அகஸ்தியர் பத்தினியாகி முத்திரை என்ற பெயர் பெற்றதற்கு கேதுவையும் தக்ஷண கங்கை என்ற உண்டானதற்கான காரணத்தையும் அடியேனுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கவே அகஸ்திய மாமுனிவரும் முனிவரும் மகிழ்ந்து கருணையோடு கூறலாயினார் கேளாய் சுபத்ரா திருமணத்திற்கு பின்பு ஸ்ரீ துலா தர்மபுத்தருக்கு மகிமையை பற்றி சங்கிரமாக உரைத்து துவாரகைக்கு எழுந்திருந்த பின்னர் தர்மநந்தரும் தௌமியர் என்னும் ரிஷி முனிவரை அழைத்து காவிரியினது உற்பத்தி விஷயமாக வினவின காலத்தில் அம்மகரிஷி கூறியதாவது கேளும் தர்மநந்தனா பூர்வத்தில் அதிக விரக்தரும் என்ற ராஜ ரிஷியானவர் இமயமலை சாரலில் வருட காலம் வரையில் பிரம்மதேவனை நோக்கி தவம் புரிகையில் பிரம்மதேவரும் அவருக்கு பிரசன்னராகி என்ன வேண்டுமென கேட்க அரசன் சுவாமி அடியேனுக்கு மோட்சம் வேண்டுமென கூற பிதாமகர் கூறினார் அரசனே மோட்சமளிக்கும் சக்தி எனக்கில்லை ஆகிலும் ஸ்ரீமன் நாராயணருடைய மாயையே எனக்கு கன்னிகையாயிருக்கிறாள் அவளை உனக்கு புத்திரியாக கொடுக்கிறேன் அவள் உமக்கு மோட்சம் கொடுப்பாள் என்று கூறி அம் மாயையை ஸ்மரிக்கவே அவளும் சர்வாபரண பூஷிதையா ஓர் கன்னிகை வடிவுடன் எதிர்நிற்க பிரம்ம தேவரும் பெண்ணே இந்த கபேரனுக்கு பெண்ணாகி காவிரி என்ற பெயருடன் அதி ரூபிணியாய் பூலோகத்தில் பிரவேசித்து இந்த அரசனையும் மற்றும் உனது நீர் ஸ்பரிசம் பெற்ற மனிதர்களையும் மோக்மடைவிப்பாய் என்று கூறி தன் இருப்பிடம் சேர்ந்தார் கவேரனும் ஜெகன் விஷ்ணு மாயையை புத்திரியாய் பெற்றவுடன் அவளை நோக்கி பெண்ணே நீயோ சாக்ஷா ஜெகதம்பிகையான விஷ்ணு மாயை நான் இப்பொழுது லௌகிக்க வியாபாரங்களில் விரக்தி அடைந்து காமியாய் இருப்பதனால் எனக்கு மோட்சமளிக்க கடவாய் என்று பலவாறு அவளை புகழ காவேரியும் அரசனே சகல லோக பாவனையான யான் உமக்கு பெண்ணாக ஆகிவிட்டேன் ஆதலால் உமக்கு இனி மோக்ஷம் கையில் இருப்பதாக நினைத்து கொள்ளும் இனி தாம் விரும்பிய விடத்திற்கு போகலாம் எனவே கவேரனும் மகா விரக்தனாய் தேசமெங்கும் திரிந்து காலாந்திரத்தில் மோக்ஷத்தை அடைந்தான் பின்னர் காவேரியும் லோபாமுத்திரை என்ற வடிவை வகித்து தனது புண்ணிய ஜலத்திலேயே ஸ்நானம் செய்து ஸ்ரீஹரியை நோக்கி தவம் செய்யும் காலத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் பிரசன்னராய் பெண்ணை என்ன வேண்டும் என கேட்க காவேரி நதியும் சுவாமி யான் பூலோகத்தில் நதி ரூபிணியாய் செல்லும் படிக்கும் எனது ஜலத்தில் ஸ்நானம் செய்பவர் எவ்வித பாபிகளாக இருந்த போதிலும் அவர்களுக்கு முக்தி உண்டாகும்படியும் வரமளிக்க வேண்டும் எனவே பகவானும் பெண்ணே நீ கேட்டபடி வரமளித்தேன் அதிக பாவனமான சக்கிய மலையின் அருகே யான் ஒரு நெல்லி மரமாகவிருக்கிறேன் அங்கு பிரம்மதேவர் விரஜா நதி ஜலத்தை சங்கில் சுத்தமாக எப்பொழுது எமது பாதத்தில் அபிஷேகம் செய்வாரோ அப்பொழுது அந்த சக்கியாச்சலத்தின் என்றும் தக்ஷிண கங்கை என்ற பெயருடன் நதி ரூபிணியாய் சென்று எல்லோரையும் பரிசுத்தம் பண்ண கடவாய் நீ சகல புண்ணிய நதிகளிலும் சிறந்தவளாக கடவாய் தவிர யாம் தத்தாத்ரேயன் என்னும் நாமத்துடன் உனது சிறஸ்தானத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் மேலும் கங்கையானவள் எனது பாதத்தினின்றும் உண்டானவையால் நதிகளுக்குள் சிறந்தவளாக இருக்கிறாள் நான் ஸ்ரீரங்கநாதனாக உனது மடியில் படுத்து கொள்ளப் போகின்றேன் ஆதலால் நீ கங்கையை விட சிறந்தவளாய் விடுவாய் சக்கியாமலக தீர்த்தத்தின் மகிமை மற்றெந்த புண்ணிய நதிக்கும் உண்டாக மாட்டாது உனது தீர்த்தத்திற்கு சங்க தீர்த்தம் என்றும் சத்தியாமலக தீர்த்தம் என்றும் இரண்டு பெயர்கள் உண்டாக போகின்றன எமது அம்சரான அகஸ்தியர் இங்கு தவம் செய்யும் தனது கமண்டலத்தில் எடுத்து கொண்டு இங்கு நின்றும் சக்கியமலைக்கு கொண்டு போவார் நீ லோபா முத்திரை என்ற பெயருடன் அவருக்கு மனைவியாக கடவாய் என்று கூறி அந்தர்தானமானார் இப்படி இருக்க பிரம்மனானவர் அம்மலையிலேயே நித்திய பிரம்மச்சாரியாய் இல்லற வாழ்க்கையில் வெறுப்புற்று மோக்ஷத்தை கருதி தவம் புரிந்து கொண்டிருந்த அகஸ்திய மாமுனிவருக்கு முனிவருக்கு பிரசன்னராகி நீர் இங்கு தவம் செய்து கொண்டிருக்கிற லோபாமுத்திரை என்ற காவேரியை விதி பூர்வகமாய் திருமணம் செய்து ரூபிணியான இவளை உமது கமண்டலத்தில் எடுத்து கொண்டு சூரிய சந்திரர்களுடைய மார்க்கத்தை தகைத்து கொண்டு மட்டும் அளாவி இருக்கின்ற விந்திய மலையின் கர்ப்பத்தை அடக்கி சக்கிய மலைக்கு சென்று அங்கிருந்த காவேரியை நதியாக செல்லும்படி செய்து பின்னர் மலையகிரிக்கு செல்ல என்று கட்டளையிட்டு அரைந்தார் பிரம்மதேவர் அகஸ்திய மா முனிவரும் அங்கனமே இமயமலையினது வட சாரலில் தபம் செய்து கொண்டிருந்த காவேரியை கண்டு அவளது படி வழகிற்கு மெச்சி அவளை நோக்கி ஓ ஜெகதம்பிகையான காவேரி உனது மனோபிராயத்தை அறிந்தேன் ஏன் இன்னும் தியானத்தில் இருக்கின்றாய் என்னை கண் திறந்து பார் என்று காவேரியும் கண்களை திறந்து தன் முன்னிலையில் அகஸ்திய மா முனிவர் இரு கண்டு வெகு பரபரப்புடன் எழுந்து அவருக்கு அர்கிய பாத்தியம் முதலிய உபச்சாரங்களை செய்தாள் ஆக்னேய புராணத்தின் துலாகாவேரி மகத்துவத்தின் இருபத்தி மூன்றாம் அத்தியாயம் நிறைவடைந்தது